ரெசிஷன் அப்படிங்கிறது ஒரு எக்கனாமிக் டெட்லைன். ரெசிஷனால பெரிய இம்பாக்ட் இருக்கும் ஜாப் மார்க்கெட்ல. ஏன்னா பிசினஸ் ஆர் ஃபோர்ஸ் டு லே ஆஃப் ஆர் கட் பேக் ஆன் ஹைரிங். இந்த ரெசிஷன் டைம்ல நீங்க உங்க வேலை செக்யூர்னு நினைக்கிறீங்களா? இந்த ரெசிஷன் டைம்ல நீங்க உங்க கம்பெனியோட டாப் பெர்ஃபார்மரா இருந்தா கூட உங்க ஜாப் சேஃப்னு சொல்ல முடியாது. அதே சமயம் ரெசிஷன் டைம்ல உங்க வேலை போச்சுன்னா இன்னொரு வேலையை தேடுறதும் கஷ்டம் தான். ஏன் கஷ்டம் அந்த சமயத்துல வேற வேலை தேடுறதுக்குன்ற கேள்வியை உங்களுக்கு வந்துட்டு போயிருக்கும், எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, எப்படி அதை ப்ரிவென்ட் பண்ணலாம் அண்ட் உங்க ஜாப் செக்யூரா எப்படி பண்றதுன்றத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் சேனல். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ரிப்ளை பண்ணுங்க. இந்த ரெசிஷன் பீரியட்ல உங்களோட பிக்கெஸ்ட் கன்சர்ன் என்ன? சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பிசினஸ்ல எப்பவுமே இந்த ரெசிஷன் டைம்ல ஹைரிங் கம்மியாகிடும், அதே சமயம் ஜாப்க்கு காம்படிஷனும் அதிகமாயிரும். அதனாலதான் அந்த சமயத்துல வேலை போச்சுன்னா அடுத்த வேலை தேடுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்து வர ஃபியூ மினிட்ஸ் உங்க ஐடியா அண்ட் மைண்ட் செட்டையே மாத்திரும் ஜாப் லே ஆஃப் அண்ட் ஜாப் செக்யூரிங் பத்தி. அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷனுக்கு எப்பவுமே நம்ம தயாரா இருக்கும். ஒருவேளை உங்க வேலை உங்களை விட்டு போயிடுச்சுன்னா ஒரு பேக்கப் பிளான் கண்டிப்பா அவசியம் இல்லையா? முதல்ல ரெசிஷன் டைம்ல உங்களோட ஜாப் செக்யூர் பண்ண என்னெல்லாம் பண்ணலாம் பார்க்கலாமா? ஓ வெயிட், டு யூ நோ வாட் ஆர் யுவர் கோல்ஸ் ஃபார் செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட்? என்ன மாதிரியான கோல்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு உங்களோட வியூஸ் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க ஜாப் செக்யூர் பண்ண என்னெல்லாம் பண்ணணும்னு பார்க்கலாம். முதல்ல கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணி டாப் பெர்ஃபார்மரா இருக்கணும். ஒரு ஒர்க் பிளேஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்ல, உங்களோட ஆட்டிடியூடும் முக்கியம் இல்லையா? உங்களை ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான் லாங் வேக்கு எடுத்துட்டு போகும். ஒரு ஒர்க் பிளேஸ்ல ஒழுங்கா உங்களோட ஒர்க் பண்ணும்போது டுவர்ட்ஸ் யுவர் ஜாப் உங்களோட கமிட்மெண்ட்டை காட்டும். அது ஆபீஸ்க்கு ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு போறது மட்டும் இல்லாம உங்களோட ப்ரொஃபஷனலிசம், உங்க கலீக்ஸ் நீங்க ரெஸ்பெக்ட் பண்ற விதத்திலையும் அது வெளிப்படும். மேனேஜர் அண்ட் கொலீக்ஸ் கிட்ட எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாம டீம் பிளேயரா இருக்கும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் அப்கிரேடிங் யுவர் செல்ஃப். உங்களோட கேரியர் அப்டேஷனுக்காக நிறைய புது புது டெக்னாலஜிஸ் இல்ல ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒருவேளை உங்களோட ஜாப் உங்களை விட்டு போயிட்டா இந்த ரெசிஷன் டைம்ல நியூ ஜாபை எப்படி செக்யூர் பண்றது, அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்க்கலாம். லேஆஃப்க்கு அப்புறமா வேற ஒரு ஜாப் செக்யூர் பண்றது உங்க ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, கேரியர் க்ரோத் அண்ட் உங்களோட மென்டல் பேஸ்க்கு ரொம்பவே முக்கியம் இல்லையா? ஃபர்ஸ்ட், ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வெயிட் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்பவுமே நம்மள தேடி வராது, நம்ம தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி போவோம். ஏன், நமக்கு முன்னாடி இருக்கிறது கூட பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம். கிடைச்சதேனா ஒரு ஜாப்ல செட்டில் ஆனாலும் அது இன்னைக்கு சரியா இருக்கலாம், ஆனா உங்களோட கேரியருக்கு அது ஒரு லாங் டேர்ம் பெயினா தான் இருக்கும் எனக்குமே. சோ அதுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ்க்கு ஃபிட் ஆகுற ஜாப் தேடுங்க. ஹவர், அக்செப்டிங் a job offer just because it's an offer may not be your best move. Is there such a thing as a perfect job offer? கண்டிப்பா அப்படி எதுவும் இல்லைங்க. ஒரு ஜாப் டைட்டில்ன்றது அந்த ஜாப் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்கும். அதாவது நம்ம அந்த ஜாப் தான் பண்ண போறோம். Either நீங்க சரியா ஜாப் என்டைட்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருக்கலாம், சில சமயம் உங்க குவாலிஃபிகேஷன் கேத்த ஜாப் இல்லாம இருக்கலாம், இல்லனா உங்களை அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ண வைக்கிற ஜாபா கூட இருக்கலாம். இந்த விஷயத்துல என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னு தெரியுமா? ஃபைண்ட் ஃபார்மர் எம்ப்ளாயீஸ் வைய லிங்க்டின் ஆர் வைய யுவர் நெட்வொர்க் அண்ட் டாக் டு தெம். நோ கம்பெனி இஸ் பெர்ஃபெக்ட். தேர் வில் ஆல்வேஸ் பீ அட்லீஸ்ட் ஒன் ஃபார்மர் எம்ப்ளாயி ஹூ சேஸ் தி கம்பெனி சக்ஸ், ஹேட்ஸ் இட்ஸ் எம்ப்ளாயீஸ் அண்ட் டெஸ்ட்ராய் யுவர் சோல். ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வந்துச்சுன்னா கம்பெனி வெப்சைட் அண்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல அந்த ஜாப் ஆஃபர் பண்ற கம்பெனி அண்ட் ஜாப் ரோல் பத்தி ரிசர்ச் பண்ணி பாருங்க. As I had mentioned, find former
employee on LinkedIn or via your network. நெட்வொர்க்கிங் ரொம்பவே முக்கியம் ரெசிஷன் டைம்ல. உங்க ஃபீல்ட்ல இருக்கிறவங்கள தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் அதே சமயம் ஸ்டே அப்டேட் ஆன் இண்டஸ்ட்ரி லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ். முக்கியமா நியூ சேலஞ்சஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்க ப்ரோஆக்டிவா இருங்க. இதெல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ஜாப் செக்யூராகவும் அண்ட் சக்சஸ்ஃபுல் கேரியரை பில்ட் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பி ப்ரிப்பேர்ட் இஃப் யூ டூ லூஸ் யுவர் ஜாப். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு பி ப்ரிப்பேர்ட். Have a financial cushion saved up and start networking and updating your resume right away. இப்போ உங்ககிட்ட சில questions கேட்கிறேன். அதுக்கு நீங்க comment sectionல உங்களோட answer ஷேர் பண்ணுங்க. You are a top performer at your company, but you have heard rumors that they are going to be cutting back on jobs. What do you do? You are in a meeting with your manager and they start talking about the possibility of layoff. What do you do? I hope this video has been helpful. Remember, the best way to secure your job in a recession time is to be a valuable asset to your company and to be prepared for the unexpected. Thank you for watching. Bye-bye.